ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தால் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, லாங் டேர்ம் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தான் நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் நான் வந்து ஃபியூ டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ தை மாதம் பிறக்க போகுது இல்லையா, ஜனவரி வந்துருச்சுனாவே ஸ்ப்ரிங் ஆனியன் ரெகுலராகவே உங்களுக்கு கிடைக்கும். அதனால் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம், நூடுல்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் சட்னி கூட, தேங்காய் சட்னி கூட போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. சரி, இப்போ இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க பாட்டை கட் பண்ணிடுங்க. அடியில் இருக்க பாட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடியில் தண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, வேரோடு இருக்குது, அந்த பாட்டையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் தேவையில்லாமல் வதங்கி போய் அழுகி போய் சிலது இருக்கும், அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இந்த மெத்தடில் 2 weeks வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ரப்பிக்கோங்க. ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு கால் பாட்டில் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த பாட்டிலுக்குள்ளே நல்லா பெரிய இந்த மாதிரி நீளமான பாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நீளமான பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலில் அதாவது அந்த லிட்டு வந்து எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகுதோ அதுக்கு முன்னாடியே வந்து வெங்காயத்தால் ஸ்டாப் ஆயிடணும். ஸோ நான் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த மாதிரி பண்ணுறனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து லாங் டேர்ம், ஏன்னா ரொம்ப நசுங்கி போய் வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. தண்ணிக்குள்ளே இருந்தாலுமே இது 2 weeks நல்லா இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதை தனியாக மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இந்த வெங்காயத்தால் வந்து கிட்டத்தட்ட 1 month வரைக்குமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இதில் தேவையில்லாமல் இருக்கிற இந்த வெங்காயத்தாளில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்க போர்ஷன் வந்து நமக்கு அழுகிடும் சீக்கிரம். ஸோ அதனால் அதை வந்து முன்னாடி இப்போ வாங்கினோடனே நம்ம ஒரு சட்னி தாளிக்கவோ, ஒரு நூடுல்ஸ் செய்கிறதுக்கு, ஒரு ஃப்ரைட் ரைஸு இந்த மாதிரி பசங்களுக்கு கொடுத்துட்ற எதில் வேணாலும் நீங்கள் இதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு சட்னியில் கூட போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக கமகமன் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு உள்ளதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ண வேண்டியதை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஜிப்லாக் இல்லைனா நல்லா ஏர்டைட்டான ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட இது வந்து 1 month வரைக்குமே ஃப்ரீசரில் நல்லாவே இருக்கும். தண்ணி படாமல் வச்சுருந்தீங்கன்னா நல்லாவே வந்துருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் வச்சு ரொம்ப நேரம் கழித்து புழங்குனீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து நொத நொதன் ஆயிரும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்திங்கன்னா டேரெக்டாக ரெசிபியில் போடுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு பொருளை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே அப்படி தான், எடுத்துகிட்டு டக்குன்னு நம்ம டேரெக்டாக குக்கிங்கில் சேர்க்குற, அந்த குக்கிங் பண்ணுறதுல சேர்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நான் அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சு நல்லா ஏர்டைட்டாக வச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு 1 use பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன், வீட்டில் சும்மா ஸ்வீட் வாங்கிட்டு இருந்த ஒரு 1 use பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா இருக்காதுனால இது நான் இது ஏர்டைட்டாகவும் இருக்கும். அடுத்து இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மூடி நீங்கள் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கலாம். எய்தர் வெளியே வைக்கிறீங்கன்னா 2 tissue பேப்பர், அடியில் ஒரு டிஷ்யூ, மேலே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 1 week ஒரு 2 to 3 days, ஒரு 4 days வரும். அதுக்கப்புறம் இந்த பாட்டிலில் இந்த மாதிரி ஹோல் இருக்க மாதிரி, மேலே வந்து மூடியில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப டைட்டாக மூடாதீங்க. அப்படி இருந்துச்சுன்னா இன்னுமே இந்த ஆனியன் வந்து லாங் டேர்ம் ஸ்டோர் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.